தமிழகத்தில் மேலும் 6986 பேருக்கு நேற்று கொரோனா தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதுகுறித்து மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலத்தில் பாதிக்கப்பட்டுள்ளோரின் எண்ணிக்கை 213,723 அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மட்டும் 1155 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் 501 பேருக்கும், திருவள்ளூரில் 480 பேருக்கும், விருதுநகரில் 385 பேருக்கும், காஞ்சிபுரத்தில் 363 பேருக்கும், ராணிப்பேட்டையில் 361 பேருக்கும் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 5,471 பேர் குணமடைந்ததன் மூலம் ஒட்டுமொத்தமாக 156,526 பேர் குணமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. சிகிச்சை பலனின்றி மேலும் 85 பேர் உயிரிழந்ததன் மூலம் ஒட்டுமொத்த உயிரிழப்பு 3,494 உயர்ந்துள்ளது. தற்போது 53,703 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தமிழகத்தில் இதுவரை 22,62,000 பேருக்கு பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.